إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يلا புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும், இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லா முஸ்லிம்களாக ஆக்கி வைத்திருக்கின்றால் அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கு எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இன்பம், துன்பம், வறுமை, வளமை, நோய், சுகம் போன்ற எல்லா நிலைகளையும் உள்ளடக்கியதுதான் நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கை அது ஒரு சோதனை கூடம். இது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆன் ஷெரீஃபிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றான். சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹசனு அமலா,
உங்களில் யார் மிக்க அழகான செயலை செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்க்கும் பொருட்டே அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அவன் யாவரையும் மிகைத்தவனாகவும் மிக்க மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துல் அன்பியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா வஇலைனா துர்ஜஊன், நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் உங்களை நாம் சோதிக்கின்றோம், பின்னர் நீங்கள் நம்மிடமே திருப்பி கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கூட, வலனபுலுவன்னக்கும் பிஷய்யின் மினல் கௌஃப் வல் ஜூ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன், உங்களை நாம் சில விஷயங்களை கொண்டு சோதிப்போம், பசியை கொடுத்து சோதிப்போம், பயத்தை கொடுத்து சோதிப்போம், பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்துவதை கொண்டு சோதிப்போம், உயிர்களை பிடுங்குவதை கொண்டு நாம் சோதிப்போம், கனி வர்க்கங்களிலே குறைவை ஏற்படுத்துவதை கொண்டு சோதிப்போம். யார் இப்படியெல்லாம் சோதனைக்கு ஆட்படுத்தப்படுகின்ற பொழுது யார் பொறுமையுடன் இருக்கின்றார்களோ உபஷிரி சாபிரியின், நபியே அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் இது போன்ற ஏராளமான வசனங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்வது என்னவென்று கேட்டால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடும், நாம் வாழக்கூடிய ஒட்டுமொத்த வாழ்க்கையே ஒரு சோதனை என்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய நிலை என்னவென்று கேட்டால், ஒரு ஏழையாக இருப்பார், அந்த ஏழை தன்னுடைய மனைவி மக்களை பராமரிக்க போதுமான வசதி இல்லாத ஒரு ஏழை இறைவனிடத்திலே இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்வார், யா அல்லாஹ் என்னுடைய வறுமையை நீக்கி எனக்கு செல்வத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார். ஆனால் அல்லாஹுவோ அவருக்கு மேலும் மேலும் குழந்தை செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் அவரை சோதிக்கின்றான். கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய, தான் திரட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு வாரிசு வேண்டும், இதை ஆண்டு அனுபவிப்பதற்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று ஏக்க பெருமூச்சு விட்டு இறைவனிடத்திலே இப்படி பிரார்த்தனை செய்வாய், இறைவா எனக்கு ஒரு வாரிசை கொடு என்று கேட்பார். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீனோ அவருக்கு மேலும் மேலும் செல்வத்தை கொடுத்து சோதிக்கின்றார். இப்படி இந்த உலகத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனை கூடமாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறார். ஆக மனிதன் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் என்பது இதுவல்ல, மனிதன் கேட்டதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது, மறுமை. அந்த மறுமையிலே சொர்க்கத்தில் தான் மனிதன் கேட்டதெல்லாம் கிடைக்கும், அந்த சொர்க்க வாழ்விற்காகத்தான் நாம் தயாராக வேண்டும், அந்த சொர்க்கத்திற்காகத்தான் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய மனோ இச்சையின்படி வாழ்ந்தால் நிச்சயமாக அடைந்து கொள்ள முடியாது. பிறகு எப்படி அடைந்து கொள்ள முடியும்? தன்னால் மனிதன் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய விருப்பப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவனுடைய கட்டளைப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தால் மாத்திரம்தான் மறுமையிலே கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சுவனபதியை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்பது இரண்டு வகை, ஒன்று ஏவல், மற்றொன்று விளக்கல். தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், உண்மையை பேசணும், பிறர் நலன் பேண வேண்டும்,
இப்படி ஏராளமான கட்டளைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவலாக சொல்லுகின்றான். அதே போன்று விளக்கலாக மது அருந்தக்கூடாது, சூது விளையாடக்கூடாது, உபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, தற்கொலை செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, வட்டிக்கு கொடுக்க கூடாது, இப்படி ஏராளமான தடைகள். தன்னால் படைக்கப்பட்ட இந்த மனித சமூகம் தான் ஏவியதன் பிரகாரம் நடக்கிறதா, தான் விளக்கியதன் பிரகாரம் விலகி இருக்கிறதா என்பதை சோதிப்பதுதான் இறைவனுடைய நோக்கம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த சோதனையில் வென்றவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தையும் தோற்றவர்களுக்கு நரகத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய அறிவை ஆற்றலை சோதித்து பார்ப்பதற்காக இங்கே எப்படி பரீட்சைகள் வைக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் இந்த உலகத்திலே தன்னால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் நல்லவனாக வாழ்கின்றானா கெட்டவனாக வாழ்கின்றானா என்பதை சோதிப்பதற்காக பல சோதனைகளை இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த சோதனையிலே வெற்றி பெற வேண்டும். பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூக மக்களுக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த சோதனைகளிலிருந்து தாங்கிக் கொண்டு பொறுமையுடன், இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை யார் விளங்கிக் கொண்டு பொறுமையுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவனபதியை அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உங்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் இல்லாமல் சொர்க்கம் இல்லை, சோதனைகள் இல்லாமல் சொர்க்கம் இல்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், அருள்மரியாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான், அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திலே சுலபமாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சொர்க்கத்திலே நீங்கள் சுலபமாக நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லாமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட கஷ்டத்தை நாம் கொடுத்தோம் தெரியுமா? மசத்துஹுமல் பாசாவ், அவர்களுக்கு கடுமையான துன்பங்களும் வேதனைகளும் அவர்களை தொட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒஸுல்ஸிலு, அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். மச்சானசுருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதுதான் வருமோ என்று அவர்களும் அவர்களுடன் வாழ்ந்த அந்த நபிமார்களும் கூட, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வராதா என்று ஏக்க பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டது. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திரு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, அல்லாஹ் இங்கே என்ன சொல்ல வருகிறான்? உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூக மக்களுக்கு நாம் பல கஷ்டங்களையும் பல நஷ்டங்களையும் பல துன்பங்களையும் கொடுத்தோம். மக்களுக்கு மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்களே அவர்களுக்கும் நாம் என்ன செஞ்சோம்? பல துன்பங்களை அடைந்தார்கள். அல்லாஹ் இங்கு என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், துன்பங்கள் இல்லாமல் சோதனைகள் இல்லாமல் சொர்க்கத்திற்கு உங்களால் போக முடியாது, சோதிக்கப்படாமல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கேட்கின்றான், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் மாத்திரம் போதும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு நாம் துன்பத்தை தரமாட்டோமா? துன்பத்தை தருவோம். துன்பங்கள் வருகின்ற பொழுது ஈமான் கொண்ட பிறகு இறைவன் புறத்திலிருந்து பலவிதமான சோதனைகள் வரும்.
அப்படி சோதனைகள் வருகின்ற பொழுது யார் மன உறுதியுடன் பொறுமை காத்து அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்கள்தான் சுவனவாசிகள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் சகோதரர்களே. ஆக சோதனைகள் இல்லாமல் சொர்க்கம் இல்லை, சோதிக்கப்படாமல் யாரும் இல்லை, இதுதான் யதார்த்தம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் இந்த மனித சமூகத்தை சோதிப்பான், எதை வைத்தெல்லாம் சோதிப்பான், பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்பான், பிள்ளை செல்வத்தை கொண்டு சோதிப்பான், மரணத்தை கொண்டு சோதிப்பான், நோயை கொடுத்து சோதிப்பான். இன்னும் நிறைய செய்திகளை திருக்குர்ஆனின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுல நாம இந்த பொருளாதார விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னமா அம்வாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களே பணம், அது உங்களுக்கு ஒரு சோதனை. நீங்கள் பெற்று வைத்திருக்கிறீர்களே பிள்ளைகள், அது உங்களுக்கு ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுக்கு ஆசைப்படாமல் இருக்க மாட்டாங்க. செல்வ வேணும் என்று விருப்பப்படுவார்கள், பிள்ளை செல்வம் வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்வான், பணத்தாசை இருக்கும். பண ஆசை இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் வாழ முடியாது. அதுக்கு தான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். சொல்றாங்களா இல்லையா? பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொருளாதாரத்தை ஒரு சோதனை, உங்களுக்கு ஒரு டெஸ்ட். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவதற்காகத்தான், சோதிப்பதற்காகத்தான் நாம பொருளாதாரத்தை சில ஆட்களுக்கு கூட்டியும் சில ஆட்களுக்கு குறைச்சும் நாம தருகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு நாம பார்க்கிறோம் அல்லாஹ் எதை சோதனை என்று சொல்கிறானோ அந்த சோதனையாக இருக்கக்கூடிய அந்த பணத்தின் மீதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித சமூகமும் பேராவல் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஆசை கொண்டிருப்பது எதன் காரணமாக என்று சொன்னால், பணம் வேணும், நல்லா சம்பாதிக்கணும், அந்த ஒரு ஆசை தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடலிலே எழுகின்ற அந்த அலைகள் எப்படி ஓய்வதில்லையோ அது போல மனிதனுடைய உள்ளத்தில பணத்தை பற்றி உண்டான ஆசை, பொருளாதாரத்தை பற்றி உண்டான ஆசை ஓய்வதே இல்லை. அந்த பார்க்கிறோமா இல்லையா, உலகத்தில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் வைத்திருப்பான், இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று அணைத்து கொண்டிருக்கிறானா இல்லையா? ஏராளமான நகைகளை சேமித்து வைத்திருப்பான், இன்னும் நகைகளை சேமிக்க வேண்டும் என்றுதான் மனுஷன் ஆசைப்படுகிறான். போதும் என்ற அந்த மனப்பான்மையே இல்லை. பொருளாதார விஷயத்தில் போதும் என்ற மனப்பான்மையே இல்லை. இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகாக இந்த சமூக மக்களுக்கு எச்சரிக்கிறார்கள். பாருங்கள், மனிதனுடைய ஆசை எப்படி இருக்கும் என்று சொன்னால், லவ் அன்ன இப்னு ஆதம் ஊத்திய வாதியன் மலஅம் மின் தஹப், ஸல்லல்லாஹுன் சொல்றாங்க, ஒரு நீரோடை அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு தங்கத்திலான நீரோடை ஒன்று ஓடுகிறது. என்ன நினைப்பா மனுஷன், போதும் என்று நினைப்பானா? நினைக்கவே மாட்டானா? சல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு நீரோடை தங்கம் ஓடுகிறது, தங்க நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது, அது அவனுக்கு வழங்கப்படுகிறது. ஆனாலும் அது வழங்கப்பட்டதற்கு பின்னால அவன் எப்படி நினைப்பான் சொன்னால், அஹப்பு இலைஹி சானியா, இரண்டாவது ஒன்னு கடைசியா நல்லா இருக்குமே. அட்ட உனக்கு ஒரு நீர் ஒண்ணு இல்லாம இருந்த, உனக்கு ஒரு ஆறு என்ன செய்து தங்க ஆறைய ஓட வச்சிருக்கிற, ஆனாலும் அது பத்தாது. என்ன நினைக்கிறானா, இன்னொன்னு வேணும். அஹப்பு இலைஹி சானியா, இரண்டாவது இருந்தா நல்லா இருக்குமே. சரி, ரெண்டாவது கொடுக்கப்பட்டு விட்டால் மன திருப்தி அடைகிறானா? அஹப்பு இலைஹி சாலிசா, மூன்றாவது என்ன செய்யறான், மூன்றாவது ஒரு நீரோடை ஓடுனா, தங்கத்திலான நீரோடை ஓடுனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மனசை என்ன செய்யறான்,
இப்படி பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய பேராவல் கொண்டவனாக இருக்கிறான். அவனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேறொன்று என்ன செய்ய முடியாது, வச்சு மூட முடியாது, திருப்தியே அடைந்து கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் வளர்கின்ற பொழுதே அவன் கூடவே ரெண்டு ஆசியும் சேர்ந்து வளர்ந்துருதான். அம்மா வளர்றான் பார்த்தீங்களா, அப்படி வளர்கின்ற பொழுதே அவனுக்கு கூடவே ரெண்டு ஆசையும் கூட சேர்ந்து வளருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யக்பரு இப்னு ஆதமே வ யக்பரு மாஹு இஸ்னானி, அவன் வளர்கின்ற பொழுதே ரெண்டு ஆசைகள் கூட வளர்ந்து விடுகிறது. என்னங்க அந்த ரெண்டு ஆசை? ஹுப்புல் மால், உதூலுல் உமர், பொருளாதாரத்தின் மீது ஆசை. அவன் வளர வளர அவனுக்கு இன்னும் சம்பாதிக்கணும்னு சொல்லி அவனுக்கு அந்த மாலின் மீது, அந்த பொருளாதாரத்தின் மீது ஆசை கொண்டவனாக இருக்கிறான். அதே போல வாழ்நாள் நமக்கு நீடித்திருக்கணும், கொஞ்ச நாள் நிறைய வாழணும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் அவனுடைய ஆசையாக இருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா, உலகத்தில் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும், எவ்வளவு கோடி வைத்திருந்தாலும் இன்னும் கோடி சம்பாதிக்கணும் என்று தான் நினைக்கிறான். அதே போன்று 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தா கூட மௌத்தா போகணும் நினைக்கிறானா இல்லை? நிதர்சனமாக உலகத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா, 90 வயசு கலவராக இருப்பார். என்ன பாய், எல்லாம் முடிஞ்சிருச்சு பரவாயில்ல அப்படின்னு கேட்டால் கூட, என்ன ஒன்றே ஒரே ஒரு காரியம் இருக்குது, என் பேத்திக்கு ஒரு திருமணத்தை வச்சு முடிச்சிட்டேனாக்கா நான் எல்லான்னு கண்ணை மூடிடுவேன் அப்படின்னு சொல்வார். திருமணம் எல்லாம் பேத்திக்கு பார்த்துக்க என்ன செஞ்சிருவோம், கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு என்ன அஜியார், எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால், என்ன அந்த பேத்திக்கு ஒரு புலோ பூச்சோ ஒரு குழந்தை பிறந்து பார்த்துருனா கண்ணால் பார்த்துருனா நல்லான்னு போய் சேருவேன் அப்படின்னு சொல்லுவார். பேத்திக்கு குழந்தை, அதாவது பேத்திக்கு குழந்தை பிறந்துடும், அந்த குழந்தை வயசுக்கு வந்தாலும் கூட அவருக்கு என்ன செய்யாது, அந்த வாழ்நாள் ஆசை முடியாது, வாழ்நாள் ஆசை முடியாது, இன்னும் வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் வாழணும் என்று தான் மனுஷன் நினைப்பான். அப்போ அவன் வளருகின்ற பொழுதே மனுஷனுக்கு ஹுப்புல் மாலும் தூளுல் உமர் என்று சொல்லக்கூடிய அதிகமான வாழ்நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையும் இந்த மனுஷனுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இது எப்ப போய் முடியும் தெரியுமா, ஹத்தா ஜுருதுல் மகாபிர், உங்களை கபூர்ல போய் கொண்டு போய் வைக்கின்ற வரை இந்த ஆசை மனுஷனுக்கு இருந்துட்டே தான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால்தான் ஒரு எச்சரிக்கை சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை சொன்னாங்க. என்ன எச்சரிக்கை தெரியுமா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான், எல்லா சமுதாயத்துக்கும் சோதனை இருக்கிறது. இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, எல்லா சமுதாயத்துக்கும் ஃபித்னா ஒன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், என்னுடைய சமுதாயத்தில் என்ன ஃபித்னா என்று சொன்னால், என்ன சோதனை என்று சொன்னா, பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், பொருளாதாரத்தை கொடுத்து உங்களை அல்லாஹ் சோதிப்பான், இதுதான் இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய சோதனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு கட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அனுப்புறாங்க, அபூ பைதா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்கள பஹ்ரைன் நாட்டுக்கு போய் நீங்க போய் அந்த ஜிஸ்யா வரி எல்லாம் நீங்க வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. போறாரு, வசூல் பண்ணிட்டு வராரு, இதை வருகிறார், வசூல் பண்ணிட்டு வருகிறார் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே மதினாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் ஆசையோடு இருக்கிறாங்க, வந்தா நமக்கு ஏதாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லி இதோ வந்து விட்டார் என்று சாடை மாடையாக எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க. என்ன எச்சரிக்கை தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன தருமை தோழர்களே, உங்களின் மீது ஏழ்மை வந்து விடுமோ என்று நான் பயப்படவில்லை, நீங்க ஏழையா போயிடுவீங்களோ என்றெல்லாம் நான் பயப்படல. ஆனா எது விஷயத்துல நான் பயப்படுறேன் தெரியுமா, வலாக்கின் அஹ்ஷா அலைக்கும் அன் துபுசுத்த அலைக்கும் துன்யா கமா அபுசித்த அலாமன் கான கபலுக்கும், உங்களுக்கு முன்னார் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு ஏராளமான செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தான், அதன் காரணமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும் கொண்டார்கள், அது போன்று உங்களுக்கு மத்தியிலே ஆகிவிடுமோ,
மறுமையை மறந்தவர்களாக நீங்கள் அதிலேயே மூழ்கி விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ஆம் சகோதரர்களே, எதன் காரணமாக செல்வத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்களோ அந்த நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மறுமையை மறந்தவர்களாக எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் என்ற கொள்கையில் இன்றைக்கு சில சமூகங்கள் இருக்கிறது. நம்முடைய சமுதாய மக்கள் சில பேர்கள் இருக்கிறார்கள், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் இந்த உலகத்திலே. மறுமையை மறந்தவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக எப்படி வேண்டுமானாலும் சம்பாதி கொள்ளலாமா? நீங்கள் சம்பாதித்த அந்த பொருளாதாரங்கள் எல்லாம் மறுமையிலே உங்களுக்கு கை கொடுக்குமா? அல்லாஹ் சொல்கின்றான், யௌமுன் லா யன்ஃபவு வலா மரூன். அல்லாஹ் சொல்கின்றான், அன்றைய நாளிலே உங்களுக்கு எந்த விதமான பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எந்த விதமான உதவிகளுக்கும் வரமாட்டார்கள், எந்த விதமான உதவிகளுக்கும் வரமாட்டார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் 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 என்று நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களே, மறுமையை மறந்தவர்களாக நீங்கள் எப்படி சம்பாதித்தீர்கள், அதை எப்படி செலவு செய்தீர்கள்? அல்லாஹ் கேட்பானே, கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்க்க வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக மக்களுக்கு எச்சரித்தார்கள். என்ன சொன்னார்கள்? மக்களே, அல்லாஹ் மறுமையிலே நான்கு விதமான கேள்விகளை ஒரு மனிதனிடத்திலே கேட்பான். லா தஸூலா கதமா அபுதின் யௌமல் கியாமா ஹத்தா யஸ்அலு அன் அர்பஇன். நான்கு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் மறுமையிலே உங்களுடைய பாதங்களை அசைக்கவே முடியாது, பாதங்களை உங்களால் அசைக்க முடியாது. அப்படியான கேள்விகள் இருக்கிறது. என்ன கேள்விகள்? அன் உம்ரிஹி ஃபீமா அஃனா, உன்னுடைய வாழ்நாளை எப்படி நீ கழித்தாய், உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி கழித்தாய், எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு அதை செலவு செய்தாய். பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் மறுமையில் நிச்சயமாக விசாரிப்பான் சகோதரர்களே. பொருளாதாரத்தை குறித்து நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அதே போன்று நீங்கள் கற்ற கல்வியின் மூலமாக என்ன அமலை செய்தீர்கள் அல்லாஹ் கேட்பான். இந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் இல்லாமல் உங்களால் அந்த மஹஷர் பெருவழியிலே உங்களுடைய பாதங்களை அசைக்க முடியாது. ஒரு நாளா, இரண்டு நாளா, 50,000 வருடங்களுக்கு நிகரான நாள், அந்த நாளிலே உங்களுடைய பாதங்களை அசைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. இந்த பொருளாதாரத்துறை விஷயத்திலே நாம் எவ்வாறு பொடுபோக்காக இருக்கிறோம், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாமா? அல்லாஹ் சொல்கின்றான், இது உங்களுக்கு சோதனை. இன்னமா அம்பாலுக்கும் வாவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களை பொருளாதாரத்தை கொண்டு நாம் சோதிப்போம், பிள்ளை செல்வத்தை கொண்டும் நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருமறையாம் திரு குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான் சகோதரர்களே. ஆகே நாம் ஒன்றை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சோதனைகள் வரும், சோதனைகள் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. பொருளாதாரத்தை கொடுத்த அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு செலவு செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்குண்டான ஜவாபை நாம் இந்த உலகத்திலேயே தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் பல்வேறு செய்திகளை பல்வேறு சோதனைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமூகத்துக்கு ஏற்படுத்தி அந்த சோதனையில் வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் சொர்க்கம் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே நாம் சோதனைகள், இந்த பொருளாதாரம் ஒரு சோதனையே என்பதை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னானோ, அந்த அடிப்படையிலே நம்முடைய பொருளாதாரத்துடைய சம்பாதித்தியத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய நல்ல நசீபினை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் ஹுத்பாவை முடிவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி வமன் தபியஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு பல்வேறு சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகளின் மூலமாக யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு சுவனத்தை தருவதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி அளிக்கின்றார்.
அந்த சோதனைகளில் ஒரு சோதனை தான், அல்லாஹ் நோயை கொடுப்பான், உடல்நலை குறைவை கொடுப்பான். இந்த உடல்நலை குறைவு இருக்கிறதே நோய், இது சில சந்தர்ப்பங்களிலே நம்மை சிறுக்கின் பக்கம் கூட இழுத்து சென்று விடும், இணை வைப்பின் பக்கம் கூட இழுத்து சென்று விடும். உலகத்தில் நாம் பார்க்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் என்ன செய்கிறார், முதல்ல டாக்டர்கிட்ட போவாரு, இரண்டாவதும் டாக்டர்கிட்ட போவாரு, மூன்றாவதும் டாக்டர்கிட்ட போவாரு, ஒன்றும் குணமாகவில்லை என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் டாக்டர்கிட்ட போனால் சரி வராது, இதெல்லாம் அங்கே போகணும், எங்கே போகணும், அஜ்மீருக்கு போகணும் அல்லது நாகூருக்கு போகணும் அல்லது ஏர்வாடிக்கு போகணும், இங்கே ஒரு தடவை போயிட்டு வந்து பாருங்களேன் சரியா போகுதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி, மனிதர்களிலே இருக்கக்கூடிய சில சைத்தான்கள் அப்படி சொல்ல என்ன செய்வாங்க, மனுஷன் ஹுலிக்கல் இன்சானுல் அகிஃபா தானே, மனிதன் ரொம்ப பலகீனமானவன், எப்படியாவது தனக்கு நோய் நிவாரணம் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சிருவான், தௌஹீதுவாதியாக இருந்தாலும் கூட என்ன செஞ்சிருவாங்க, தனக்கு நிவாரணம் வேண்டும், அது எங்க கிடைச்சா என்ன அப்படி சொல்லி தர்காக்களுக்கு போய் அங்கே அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு காட்சி எல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். அப்போ நோய் என்பதும் அல்லாஹுடைய ஒரு சோதனை, நோய் என்பதும் அல்லாஹுடைய ஒரு சோதனை. இப்படிப்பட்ட சோதனையின் பொழுது மனுஷன் எப்படி வழி தவறாமல் நடக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சோதனையின் பொழுது, இந்த நோயின் பொழுது மனுஷன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை ரொம்ப அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஊர்ல பிளேக் நோய் ஏற்பட்டு விட்டது, பிளேக் நோய் ஏற்பட்டு விட்டது, காலரா போன்ற நோய்கள் ஏற்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க, இப்படி ஏற்படுகிறதே அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கிறான், ஆனா மூமின்களுக்கு அது ரஹமத்ன்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமின்களுக்கு அது ரஹமத்து. என்னங்க, ஒரு ஊர்ல காலரா நோய் ஏற்படுது, அது சோதனைன்னு சொல்றாங்க, ஆனா அதே நேரத்தில் மூமின்களுக்கு ரஹமத்ன்னு சொல்றாங்களே, எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே விளக்கம் சொல்றாங்க, மூமினுக்கு எப்பொழுது ரஹமத் என்று சொன்னால், ஒரு ஊர்ல நோய் ஏற்படுகின்ற பொழுது இது வந்து அவனுக்கு ஒரு மூன்று விஷயங்கள் அவன் உறுதியா இருக்கணுமா, அல்லாஹ் விதித்ததை தவிர என்றை ஒன்றும் அணுகாது, குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹுரனா ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹ் என்ன விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது என்று யார் உறுதியாக இருந்து, அதே போன்று சபர அவன் பொறுமை காத்தான் என்று சொன்னால், அதே போன்று தனக்கு நாம பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நற்கூலி கொடுப்பான் என்று அந்த நீயத்தோடு அந்த ஊரிலேயே பிளாக் நோய் இருந்தாலும் கூட அந்த ஊரை விட்டு வெளியே போகாமல் அந்த ஊரிலேயே இருப்பான் என்று சொன்னால் என்ன தெரியுமா கூலி, அஜுரு ஷஹீத், ஷஹீதுடைய கூலி. காலரா நோயில நீங்க மௌத்தா போகல, ஆனாலும் கூட அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அந்த ஊரிலேயே நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறானா, உங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான், ஷஹீதுடைய நன்மையை உங்களுக்கு கூலியாக கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். கண்ணியத்துறைக்குரிய பெருமக்களே, கண்ணியத்துறைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நோயை நமக்கு ஒரு சோதனையாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால நோயை வந்து நாமலா கேட்டு வாங்கிக் கொள்ளலாமா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அதுவும் ஒரு முசீபத்து தான், அதுவும் ஒரு சோதனை தான். அப்படி அந்த சோதனையின் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமை, அந்த மனிதன் பொறுமை காத்தான் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லா கஃபரல்லாஹு பிஹா, அதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குற்ற பரிகாரமாக, நீ செய்த அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரமாக அல்லாஹ் ஆக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க.
அதனால குற்றப்பரிகாரமாக ஆக வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம், அந்த பாவத்திற்கு குற்றப்பரிகாரமாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நோயை நாமளா கேட்டு வாங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டால் இஸ்லாம் அதுக்கு தடை விதிக்கிறது. அப்படி கேட்டு வாங்கக்கூடாது. ஏன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். எந்த அளவுக்கு போயிட்டார்னு சொன்னால், அப்படியே அந்த கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக முன்னாடி இருந்ததை விட ரொம்ப மெலிந்தவராக காணப்படுகிறார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க, என்னடா இந்த மனுஷன் இப்படி, என்னத்தான் காய்ச்சல் ஏற்பட்டாலும் இந்த அளவுக்கா நோய்வாய்ப்பட்டு கிடப்பது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா ஹல் ததுஉ மின் ஷையின், ஏதாவது நீ துவா செய்யறியா, ஏதாவது நீ துவா செஞ்சுதான் இப்படி நோயை வாங்கிக்கிட்டியா அப்படின்ற மாதிரில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஆமா நான் துவா செய்யறேன். என்னப்பா துவா செய்யற அப்படின்னு கேட்க பொழுதுதான் அந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹுமா குந்த அல்லாஹுமா குந்த முஆக்கிபி பிஹி ஃபில் ஆகிரா ஃபஅஜ்ஜில் ஹுலி ஃபித் துன்யா. அவர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் நான் செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் மறுமையில குற்றம் பிடிப்பான் இல்லையா, அதனால மறுமையில நீ குற்றம் பிடிப்பதற்கு பதிலாக யா அல்லாஹ் என்னை இந்த உலகத்திலேயே தண்டிச்சிரு அப்படின்னு சொல்லி நான் துவா செஞ்சேன். அவர் எப்படி துவா செய்யறாரு, மறுமையில அவர் குற்றம் பிடிச்சா அங்க தாங்க முடியாதே, அதனால இங்கேயே தாங்கிக் கொள்றேன், நீ என்ன வேண்டாலும் அதாபு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இவர் துவா செஞ்சாரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுறாங்க, சுபஹானல்லாஹ், இப்படி இல்லாம நீ துவா செய்வே, அப்படிலாம் துவா செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி நீ துவா செஞ்சேனா எப்படி செய்யணும் தெரியுமா, அல்லாஹும் ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தும் வக்கீனா அதா பண்ணார், அப்படி துவா செய், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு நல்லதே நாடியா அல்லாஹ், அப்படி செய், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க. அதே போல அவர் துவா செய்யறாரு, ஃபஷஃபா அல்லாஹு லஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஷிஃபாவை கொடுத்தா நல்ல ஆரோக்கியமா ஆயிட்டார். அப்ப இந்த அல்லாஹின் மீது என்ன செய்யணும், உறுதியான நம்பிக்கை இருக்கணும், அல்லாஹ் மறுமையில தண்டித்து விடுவான் என்ற பயம் இருக்கணும், அதே நேரத்திலே அல்லாஹுரத்திலே இவ்வுலகத்திலும் நன்மையை கொடு மறு உலகத்திலும் நன்மையை கொடு என்றுதான் நாம கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூக மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆகையினாலே நமக்கு பல்வேறு சோதனைகள் வருகின்ற பொழுது எவ்வொரு சின்ன முள்ளு குத்தினாலும் அல்லாஹு ரப்பல் ஆலமீனுக்காக நாம் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு பரிகாரம் அதற்கு என்ன கூலி என்று சொன்னால் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும். இதை நம்முடைய மனதிலே நாம் ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அத்திக நல்ல நசீபினை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்.